இலங்கையில் திடீரென அதிகரித்த மின்சார தேவை அதிகூடிய வீதம் பதிவு. இலங்கையின் கிழக்கு பகுதி சீனாவுடன் இணைகிறதா? ஒப்பந்தம் கைச்சாத்து. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று இன்றுடன் 4 வருடங்கள் நிறைவு. குரங்குகளுடன் மேலும் சில விலங்குகளை ஏற்றுமதி செய்ய திட்டம். நாட்டுக்கான மின்சார தேவை சடதியாக அதிகரித்துள்ளதாக மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் கஞ்சத விஜயசேகர தெரிவித்துள்ளார். அண்மை காலமாக நாட்டில் மின்சார சேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதுடன் நேற்று முன்தினம் ஒரு நாளுக்கான அதிகூடிய மின்சார தேவை பதிவாகியுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் தேவைக்கேற்ப நேற்று முன்தினம் நிகர மின் உற்பத்தி 49.53 ஜிகாவோட்டாக பதிவாகியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்துடன் நேற்றைய மின் தேவை 50 ஜிகாவோட்டையும் தாண்டியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் மின்சார தேவை அதிகரிப்பை கவனத்திற்கொண்டு அம்பாந்தோட்டையில் அண்மையில் நிறுவப்பட்ட டீசலில் இயங்கும் மின் உற்பத்தி நிலையம் உட்பட மின்சார சபைக்கு சொந்தமான அனைத்து அனல் மின் நிலையங்களும் மின் உற்பத்திக்காக உபயோகப்படுத்தப்படும் என்றும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். இலங்கையின் கிழக்கு மாகாணத்தை சீனாவின் ஜுவான் மாகாணத்துடன் இணைப்பது சம்பந்தமான ஒரு வேலைத்திட்டம் இடம்பெற்று வருவதாக கூறப்படுகிறது. 2 வாரத்திற்குள் இதுகுறித்து ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படலாம் என்று கூறப்பட்ட நிலையில் கிழக்கு மாகாண ஆளுநர் அன்ராதா ஜஹம்பத், சீனா ஜுவான் ஆளுநர் மற்றும் மாகாண பிரதிநிதிகள் குழுவுக்கிடையிலான சந்திப்பு அண்மையில் இடம்பெற்றிருந்தது. ஆளுநர் அன்ராதா ஜஹம்பத் அவர்களின் வழிகாட்டலின் கீழ் கைத்தொழில் தொழில்நுட்ப நிறுவனத்தின் பங்குபற்றுதலுடன் முதல் தடவையாக கந்தளாய் பிரதேசத்தில் இயற்கை விவசாய உற்பத்தி பொருட்களுக்கான தரம் வாய்ந்த ஆய்வுக்கூடம் அமைப்பது தொடர்பாக சீன ஜுவான் மாகாண பிரதிநிதிகள் தமது பூரண ஒத்துழைப்பினை வழங்க விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் ஆளுநரின் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று ஜுவான் மாகாணத்தின் வெளிநாட்டு உறவுகள் அலுவலகத்தின் பிரதிப்பணிப்பாளர் நாயகம் மா ஷோக்ஷின் மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநர் அன்ராதா ஜஹம்பத்திற்கு இடையில் ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது. சேதன உற்பத்தி பொருட்களின் தரத்தினை ஆய்வு செய்து விதை ஆராய்ச்சிக்கு சர்வதேச தர சான்றிதழ் வழங்குவது மற்றும் என்று முடிவெடுக்கப்பட்டது. இதன்போது இலங்கையில் இவ்வாறான சர்வதேச தர சான்றிதழ் வழங்கும் ஆய்வுக்கூடம் ஒன்று கட்டுப்படுவது இதுவே முதல் தடவையாகும். ஜுவான் மாகாணத்தின் ஆளுநர் மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநருக்கு இடையில் இது தொடர்பான ஒப்பந்தம் கச்சாதிடப்பட்டதுடன் எதிர்வரும் மே மாதத்தில் இதனை நிர்மாணிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு இன்றுடன் 4 வருடங்கள் நிறைவு பெற்றுள்ளன. இந்த நிலையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் வகையில் பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கருதினால் மெல்கம் ரஞ்சித் அடக்கை தெரிவித்துள்ளார். அதேபோல உயிரிழந்தவர்களுக்கு நீதி கோரி கொட்டாஞ்சென்னை புனித அந்தோனியார் தேவாலயத்திலிருந்து கட்டுவாப்புட்டியை புனித செபஸ்டியன் தேவாலயம் வரை மக்கள் தொடர் அஞ்சலி நிகழ்வுகளில் ஈடுபட உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். குரங்குகளுடன் பயிர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சில விலங்குகளும் வெளிநாடுகளில் இருந்து கேள்வி ஏற்பட்டால் அவற்றை ஏற்றுமதி செய்வது தொடர்பில் கவனம் செலுத்தப்படும் என விவசாய அமைச்சர் மகந்தாமரவீர தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டின் பிரதான ஏற்றுமதி பயிராக உள்ள தென்னந்தோப்புக்கு மிகப்பெரிய சேதத்தை டோக் மாக்கள், குரங்குகள் மற்றும் இராட்சத அணில்கள் ஏற்படுத்துகின்றன. எனவே காட்டுப்பன்றிகள், மயில்கள் மற்றும் உள்ளம்பன்றிகள், டோக் மாக்காக்கள், குரங்குகள் மற்றும் ராட்சத அணில் போன்ற சில விலங்குகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்த நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த விலங்குகளினால் ஏனைய பயிர்களும் சேதப்படுத்தப்பட்டுள்ளது. குரங்குகளை சீனாவிற்கு ஏற்றுமதி செய்ய முடியுமா என்பதை ஆராய்வதற்கான குழு ஒன்றை நியமிப்பதற்கான பிரேரணை அமைச்சரினால் அடுத்த வாரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இதேபோல சீனாவிற்கு மாத்திரமின்றி அமெரிக்கா மற்றும் பல ஐரோப்பிய நாடுகளுக்கும் குரங்குகள் ஏற்றுமதி செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பிலும் ஆராயப்படுகிறது. இந்த குரங்குகள் சீனாவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டால் சீனாவில் உள்ள 1000 உயிரியல் பூங்காக்களுக்கு இந்த விலங்குகள் வழங்கப்படுவதுடன் அவற்றிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. இந்த விலங்குகளை சீனாவிற்கு வழங்குவதா இல்லையா என்பது தொடர்பில் அமைச்சரவையில் இறுதி முடிவு அல்லது முன்மொழிவு எதுவும் சமர்ப்பிக்கப்படவில்லை என்றும் விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர இதன்போது தெரிவித்துள்ளார். இலங்கையில் திடீரென அதிகரித்த மின்சார தேவை அதிகூடிய வீதம் பதிவு. இலங்கையின் கிழக்கு பகுதி சீனாவுடன் இணைகிறதா? ஒப்பந்தம் கைச்சாத்து. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று இன்றுடன் 4 வருடங்கள் நிறைவு. குரங்குகளுடன் மேலும் சில விலங்குகளை ஏற்றுமதி செய்ய திட்டம்.